எஸ்ஆர்ஹெச் டீம் ரிட்டென்ஷனுக்காக ஒதுக்கப்பட்ட பர்ஸ் அமௌண்ட்டை மொத்தமாக காலி பண்ணி அவங்க விருப்பப்பட்ட பிளேயர்ஸை ரிட்டர்ன் பண்ண இப்போ ரெடியாக இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் டீம் கிளாஸ் அண்ணன் 23 கோடிக்கும், பேட் கமின்ஸை 18 கோடிக்கும், அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்டை 14 கோடிக்கும், அண்ட் நிதிஷ் ரெட்டியை 6 கோடிக்கும் ரிட்டர்ன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ரிட்டன்ஷன் பர்ஸ் அமௌண்ட் 75 கோடி கழிச்சுட்டு இப்போ வெறும் 45 கோடியோட ஆக்ஷனில் எஸ்ஆர்ஹெச் டீம் களமிறங்க போகிறாங்க. KKR டீம் ஸ்ட்ரேயாஸ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், மிச்சல் ஸ்டார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டு ரிங்கு சிங், சுலின்னரின் அஷத் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி ரீட்டைன் பண்ண போறதா இப்ப ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. மற்ற பிளேயர்ஸை விட பல வருஷமா KKR டீமுக்காக பிளே பண்ண ஆண்ட்ரே ரசல KKR டீம் ரிலீஸ் பண்ண போறது நல்லதா கெட்டதான்னு கமல்ல சொல்லுங்க. RCB டீம் சோஷியல் மீடியால ஒரு பசில் கேம் வச்சு நாங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸோட நேம் இதுல தான் இருக்கு, இதுல இருக்க எந்த பிளேயர்ஸை நாங்க உண்மையா ரீட்டைன் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்கன்னு கமல்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பஞ்சாப் டீம் வழக்கம் போல டீமை மொத்தமா கழிச்சிட்டு 105 கோடி பர்ஸ் அமௌண்டோட ஆக்ஷன் கோட்டை விட்டா நான் அகைன் டீமுக்காக கேப்டன்சி பண்றேன்னு விராட் கோலி சொன்னதா இப்ப ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியா விசஸ் நியூசிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான பிச்சு ரெடி பண்றதுல டீம் இந்தியா ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்கிறது நல்லாவே தெரியுது. பிகாஸ் அகைன் ஸ்பின் ட்ராக் போட்டு எங்க நம்ம டீம் இந்தியா மோசமா லாஸ் ஆகிடுவாங்களோன்னு ஒரு பக்கம் நினைச்சாலும், இன்னொரு பக்கம் ஒரு வேளை ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஃபேவரட்டா பிச்சை ரெடி பண்ணா எங்க 46 கால் அவுட் ஆன மாதிரி 56 கால் அவுட் வந்துருமோன்னு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழியா பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ்டா இருக்கிற பிச்சை ரெடி பண்ண போறதா சொல்றாங்க. சேம் டைம் நியூசிலாந்து டீமும் இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணி புது ரெக்கார்டை கிரியேட் பண்ற ஆசையில வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல டீம் இந்தியா வின் பண்ணி WT சீரிஸ்ல தாக்கு பிடிப்பாங்களா, இல்ல நியூசிலாந்து டீம் இந்தியாவை ஈஸியா ஒயிட் வாஷ் பண்ண போறாங்களான்னு கமல்ல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இந்த தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாட என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வெடிச்சு என்ஜாய் பண்ணுங்க.